ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு மாசான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. 2.0 ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த அப்டேட் கூட சொல்லாது. எல்லாருமே 2.0 படத்தோட டீசருக்காக தான் வெயிட்டிங். ஸோ இதுக்கான ப்ரொமோஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நேஷனல் வைட்ல வந்து இப்போ லைகா நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பா டீசர் ரிலீஸ் ஆகிற அன்றைய தினமே, அதாவது செப்டம்பர் 13 இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸில் வந்து அந்த டீசர் போட்டு காட்டணும், அன்னையிலேருந்து வந்து அது ரீச் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. லைக் நேரணும் அதுக்கு அந்த முதல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2D இருக்கிற தியேட்டர் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே ஒரு 4000 தியேட்டர் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ இந்தியா ஃபுல்லாக 4000 தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செப்டம்பர் 13 2D டீசர் ஓட போகுது. 2.0 படத்தோட 2D டீசர். 3D டீசருக்கான கவுண்ட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, ஏன்னா வந்து இன்னும் நிறைய டாக்ஸ் போயின்னு இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 3D தியேட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க, ஏன்னா இதோட ரீச் அவுட் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா 3D பார்த்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், 3D பார்த்தாதான் அதோட ஃபுல் அவுட்புட் கிடைக்கும்ன்றதுக்காக 3D தியேட்டர்ஸ் தான் ரொம்பவே மையப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதனால தியேட்டர் கவுண்டர்ஸ் இன்னும் பல மடங்கு வந்து ஜாஸ்தியாக போகுது. ஸோ ஃபேன்ஸ் நம்ம எதிர்பார்த்துருந்தது இந்த தருணத்தை தான், தியேட்டரில் 3D நம்ம டீசரை பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் நிறைய தியேட்டர்ஸ் வந்து இப்போ அவங்களேருந்து ஒவ்வொருத்தங்களும் அது முன்வர ஆரம்பிச்சாங்க 3D வந்து அந்த டீசர் போட்டு காட்டுறதுக்கு. GK சினிமாஸ், ரோஹிணி சினிமாஸ், அதுமாரி திருநெல்வேலியெலாம் ராம் தியேட்டரு, அதே போல் SP சினிமாஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம். 2D போடுறதா 3D போடுறதான்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களும் 3D போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி இப்போ காசி தியேட்டரும் அதுக்கான டாக்ஸ் போயின்னு இருக்கா, அவங்களாம் அறிவிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுமாரி ஒவ்வொருத்தங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஒரு விஷயத்தை இதில் நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். ஒரு நடிகரோட ஒரு படத்தோடைய டீசரையே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த டீசரை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் டீசருக்காகவே போய் படத்தை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் வேற எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை. அது சங்கர் ரஜினி சாரோட கூட்டணிக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு தான் நான் சொல்வேன். ஒரு டீசரையே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ படம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. So fans, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 2 நாள்ல இருந்து நம்மளோட தலைவரோட அந்த டீசரை வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோம். அது 2D இருக்கட்டும், 3D இருக்கட்டும், தியேட்டர்ல பார்த்தாலே தெரிஞ்சு விட போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.